ஓடுமீனோட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. நான் தான் கொக்கு, இப்போ தெரியுதுல்ல? நான் உனக்கு குத்த போறேன், கொலை பண்ண போறேன்டி. குத்தல, நான் உன்னை குத்த மாட்டேனு, நான் உன்னை குத்த மாட்டேனு. ஏய் என்ன ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாங்க சொல்றி, சொல்லு. தப்பு பண்ணாண்டி உங்க அப்பா மாதிரி ஜாதி மாரி பிடிச்சு தப்பு பண்ணா தெரியுமா? தலைவரே, ஊரை விட்டு ஓடி போன லட்சுமி கருப்பையா அஞ்சு வயசு குழந்தை திரும்ப வந்திருக்காங்க. உடிச்சு கட்டுங்களா அவனு. என்னடா பாத்துக்கிட்ட, அஞ்சு வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி, சாதி விட்டு சாதி போற கழுதைகளுக்கு இதுதான்டா கதி. தலைவர், இந்த பையன் என்ன பண்றது? அந்த ஒழுக்கம் கட்ட ஓடுகாலிக்கு பிறந்தத அதுங்களோட கொளுத்திக்கிறான். எங்க அப்பா அம்மா முகம் மறந்து அனாதே அலைஞ்சேன். உனக்கு உங்க அப்பா தெரியும், அம்மா தெரியும், எனக்கு என் ஊர் எதுன்னு கூட தெரியாது. பெரிய குளம், நிறைய மரம், சுத்தி நிறைய பேரு. எங்க இருக்கு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. இனி என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. தூக்குவேன், உங்க அப்பா மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச அலையில ஒவ்வொருத்தரையும் தேடி தூக்குவேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க அப்பா வேற ஜாதி பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் அவமானத்துல தொங்கணும், துடி துடிச்சு தூக்கல தொங்கணும். Oh!
ஒரு நாளைக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாக்குறேன். ஆரம்பத்துல நான் உன்ன நல்லவன் தான் நினைச்சேன். உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வர சொன்னல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க மட்டும் இல்ல நீயும். அப்பவே நான் முடிவு பண்ண நீ ஒரு தப்பானவன் கூட தான் வந்திருக்கேன். ரெண்டாவது அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர சொல்லி அட்ரஸ் கொடுத்தா, அங்க போய் பார்த்தா அவனும் ஒரு கேடின்னு தெரிஞ்சுக்கிட்ட. நான் தண்ணி அடிச்சுட்டு அவ செத்து போயிட்டான்னு நான் நடிச்சேன். உன்னை காப்பாத்ததான் என் வீட்டுக்கு போலான்னு சொன்ன, நீ கேட்கல. அவ மாமி வீட்டுக்கு போனா. அவ யாரு எப்படிப்பட்டவ, ஒரு வருஷத்துல எத்தனை வீடு மாத்துவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவளை நான் போன்ல மறுத்தினேன். உன்னை அங்கேயே பிடிச்சு கொடுத்துருப்ப. நீ யாரு, ஓ பேக்ரவுண்ட் என்ன, பூண்டோட பிடிக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சுத்தினேன். ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, கொலைகார கூட இருக்கேன்னு தெரியாம உங்களை போய். தப்பு உண்டுதான், கண்டதும் காதலுங்கிற பேர்ல உன்ன மாதிரி எவ்வளவு பேர் அழிகிறாங்க. எவனும் ஒருத்தன் வந்தா பெரிய என்ஜினியர் அண்ணா, பெரிய டாக்டர் அண்ணா, அவனுங்களை நம்பி குடும்ப நிலைமையை மறந்து அவங்க கூட வந்துடுறீங்க. 3 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க, 6 வயசுல காது குத்துனாங்க, 15 வயசுல சடங்கு நடத்துறாங்க. இவ்வளவு செஞ்ச பெத்தவங்களுக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? காதலிங்க வேணான்னு சொல்லல, ஆனா கல்யாணத்தை அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட செய்யுங்க. நீ விரும்பின வாழ்க்கை இப்படி ஆயிப்பு. உன்னை விரும்புற ஒருத்தன் இருப்பா. கான்ஸ்டபிள், இவனை தூக்கியா? நாங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஆட்டக்காரன் தப்பு பண்றான், ஆட்டக்காரன் தப்பு பண்றான்னு எங்களையே குத்த சொல்றீங்களே. ஏ சார், நாங்களும் உழைப்பு நம்பித்தான் இருக்கோம். வந்தார வாழ வைக்கும் சிங்கார சென்னை, உண்மைதான். இந்த மாதிரி தப்பான எண்ணங்களோட வரவெல்லாம் இங்க தப்பாதான் போறா. உழைச்சு முன்னுக்கு வரணும்னு எண்ணத்தோட வந்தவங்க எல்லாம் இந்த ஊரை ஆண்டு இருக்காங்க, ஆண்டுகிட்டு இருக்காங்க, நாளைக்கு மாளுவாங்க. ஆமா.